ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி வந்து ஈஸியான முறையில் வந்து செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வெடிப்பே இல்லாத முறையில் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாகவும் இருக்கலாம், அப்படியே கடையில் வாங்கலாம் மாவாகவும் இருக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் வெடிப்பு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் இடைவிடாமல் வறுத்து விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து சூடு ஏறின பிறகு தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், இது போல் வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுட்டே இருங்க. இந்த கப்பால் வந்து நான் வந்து 3 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கு போகிறேங்க. பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்க மாவில் வந்து நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேல் மாவுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து ஹாட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சுடுதண்ணியை வந்து இதோடு சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கையால் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், கை வந்து சூடுபட்டுடும். ஒரு கரண்டியால் வந்து இது போல் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து மூடி விட்டுடுங்க. 2 கப் மாவுக்கு 1 கப் அளவு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்குங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்ச பிறகு வடிகட்டி எடுத்துக்கிட்ட பிறகு நான் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. அப்போ தான் வந்து ஸ்வீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்த பிறகு இதில் வந்து நான் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, நட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருந்தது. இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்குங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஆறி வந்த பிறகு இன்னுமே வந்து ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம மூடி வச்ச மாவு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியோட அளவு வந்து 3 கப் அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு வச்சுருந்தது, 2 கப் அளவுக்கு மாவு வந்து கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து கையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது போல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உருண்டோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சு வச்சுக்குங்க. ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்த பிறகு உள்ளங்கையில் வச்சு இது போல் மிடில் வந்து பிரலால் நல்லா வந்து ஹோல்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் வந்து ரவுண்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹோல்ஸ் பண்ணிவிட்டு மிடில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து போட்டு விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வைக்கும் போது கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜென்டலாக வந்து இது போல் அழுத்தி விட்டுடுங்க. அழுத்தி விட்டுட்டு திரும்பவும் வந்து லைட்டாக வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இது போல் நம்ம செய்து வச்சாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரம்னு வச்சுக்கிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு மேலே வந்து இட்லி பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டுங்க. அதுக்கு மேலே வந்து நான் ஒரு வாழை இலையே வச்சுட்டுங்க. ஏன்னா வந்து நம்ம வைக்கிற மாவு வந்து ஒட்டாமல் வரத்துக்காகவும் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கணுன்றதுக்காகவும் நான்
இது போல் நான் செய்து வச்சுக்கிட்டேங்க. செய்து வச்ச பிறகு நம்ம உருண்டைகளாக செய்து வச்ச மாவெல்லாம் அப்படியே வச்சுட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சுங்க இது வெந்து வர்றதுக்காக. பாருங்கள் சூப்பராகவே வந்து வந்துடுச்சு. இப்போ இது ஆறின பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோருக்குமே வந்து என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, ஸ்பெஷலான இந்த அரிசி மாவு கொழுக்கட்டையை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது போல் ரெசிபி மென்மேலும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.